ஹாய் கைஸ் வெல்கம் பேக் நூப் தமிழன்ஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரேங்க்டு மேட்ச்சில் நம்மளை ரொம்பவே சோதித்த ஒருத்தனை பற்றி தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ இதில் காமிச்சிடறாங்க கைஸ் இவன் தான் கைஸ் அது. இவன் தான் நம்மளை போட்டு வெளுத்தான். அது எப்படி வெளுத்தாலும் நம்ம ஹேக் பண்ணி வந்திருக்காங்க கைஸ். இவன் வேறு லெவலில் ஹெட்ஷாட் ஹேக் பண்ணியிருக்கான், ரன்னி ஹேக் பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க கைஸ். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பக்கத்தில் பெல் ஐக்கான அமுத்துனா தான் கைஸ் வரும் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி டெத் ஆனோம் அப்படின்றத சொல்லிடலாம். நம்ம எப்போதும் ஃபேக்ட்ரியில் தான் கைஸ் இறங்குவோம். ஃபேக்ட்ரியில் இறங்கி கீழேன்றதாங்க நமக்கும் சரியாக டவரும் கிடைக்கல அந்த நேரத்தில். அந்த டவரும் கிடைக்காம அங்கே இங்கேயும் போயிட்டு வந்திருந்தோம். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தா ஒரே அடி நாக் அவுட் கைஸ். அதே மாதிரி என்னோடய டீம்மேட்டும் வரல அடிச்சாங்க கைஸ். எங்கேருந்து அடித்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு டக்கு டக்குன்னு ஹெட்ஷாட் போட்டு முடிச்சிட்டாங்க கைஸ். டீமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இங்கே பொச்சினோக்கு பக்கம் வந்திருக்காங்க கைஸ். அவன் அதுக்குள்ளே இங்கே வருங்க கைஸ். இங்கே அதுக்குள்ளேயும் ஒரே ஸ்கோர் ஸ்குவாட் அடிச்சே முடிச்சிட்டான். இப்படியே அடிச்சிருக்காங்க கைஸ். நாலு பேரையும் மொத்தம் எட்டு கிலோ கைஸ். எங்கள் ஸ்குவாட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஸ்குவாட் ஒன்று அடித்து முடிச்சிருக்காங்க. இங்கே கைஸ் இந்த நான் வீடியோ ஸ்பீட் பண்ணவே இல்லை கைஸ். அதுக்கு முன்னாடி இப்போ வேறு லெவலில் ஸ்பீடாக ஓடிட்டுருக்கான். ரன்னிங் ஹேக்கும் பண்ணி வச்சுருக்கான். இங்கே வருங்க ஜம்பிங் எவ்வளோ லாங்காக பண்ணுறான் அப்படின்றதுல உங்களுக்கு ஸ்பீடு தெரிஞ்சிருக்கும். இவனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். இவனோட ஐடி நான் கடைசியில் சொல்கிறேன் காய்ஸ். அதை நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் அடிச்சிருங்க. இப்போ நம்ம பிளேயர்னால நிறைய பேருக்கு ஐடி எது நிறைய பேர்னால ரேங்க் புஷ் பண்ண முடியல காய்ஸ். அதனால் இவனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சிடுங்க. இல்லைனா இவ்வளோ மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் கண்ணாங்க ரிப்போர்ட் சொல்லிகிட்டே தான் இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது. நம்மள மாதிரி இருக்கவங்கள்ட்ட வந்து உயிரை வாங்குறாங்க காய்ஸ் இவனுங்க. இவனுங்களுக்கு கண்டிப்பாக எதாவது பண்ணியே ஆகணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட் அடிங்க காய்ஸ். அப்போ தான் இவனுக்கு ஏதாச்சும் நடக்கும். அதுக்குள்ளே ஹீரோய்க்கு வந்துட்டாங்க கைஸ். எப்படி இதுக்குள்ளே எத்தனை பேரை ரேங்க் புஷிங்ஸ் எப்படி நாசம் பண்ணாலும் தெரியலை. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரிப்போர்ட் அடிச்சுன்னா சீக்கிரம் ஐடி பேன் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இவன் ஒவ்வொருத்தரையும் நாசம் பண்ணிட்டே தான் கைஸ் இருப்பான். இவன் இருக்க கில்டி என்ன அப்படின்னா மாஃபியா கேங் அப்படின்னு ஒரு கில்டில் இருக்காங்க கைஸ். இந்த கில்டு மெம்பர்ஸும் ஹேக் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்தா இல்லை, அவங்க யாரும் ஹேக் பண்ணல அப்படின்றதான் தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்க கைஸ். அவனோட நிழல பாருங்களேன். கீழே நிழல பார்த்தீங்கன்னா அவனோட பேக் மட்டும் தான் தெரியுது, அவனோட உருவமே தெரில பாருங்க கைஸ். இங்கே இருங்க நான் நல்லா காமிக்கிறேன். அதுவும் நம்ம அவனோட ஐடி ரிப்போர்ட் அடிச்சாச்சு கைஸ். இங்கே இருக்கா அவன் ரன்னிங்லேயே மெடிக்கிட் போட்டு அவன் போட்டியே போயிட்டுருக்கான். அவன் ஐடி தான் கைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அவன் ஐடி நம்ம ரிப்போர்ட் அடிச்சாச்சு கைஸ். ரன்னிங்லேயே எல்லாத்தையும் பண்ணிருக்கான் கைஸ். அவனோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் அவங்க டீம்மேட்ஸ் யாரும் ஹேக் பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. முன்னாலேருந்தே கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவனோட டீம்மேட்ஸ் யாரும் தெரியலைனா இருந்தாங்க கைஸ். வேறு லெவலில் ஹேங் போயிருந்துருக்கான். இங்கே இருக்க ரன்னிங் இது இல்லை கைஸ். ரன்னிங் மெடிக்கெலாம் போடுவாங்க கைஸ். ஆட்டோ ஹெட் ஷாட்டு எல்லாமே ஹெட் ஷாட் வேறு லெவலில் அடித்தாங்க கைஸ். அதாவது எல்லாருமே இப்போ ஹேக் பண்ணுறாங்க. எல்லாமே எம் போட்டில் தான் கைஸ் ஹெட் ஷாட்டு இது பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா சும்மா அடிக்கலாம். இங்கே இருக்காங்க செம்ம ஹெட் ஷாட்டு நாக் அவுட் நாக் அவுட் கைஸ். அடுத்து அந்த பக்கம் இருக்க வேறு லெவல் டீம் போக உடனே டக்கு டக்குன்னு க்ளோவால் போட்டுட்டாங்க. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தெரியலை. இங்கே வரங்க சும்மா எட்டு தான் கைஸ் பார்க்குறோம். இங்கே இருக்க ஒரே அடி நாக் அவுட்டு அவ்வளோதாங்க கைஸ். வேறு லெவல் அடினா அங்கே வேறு லெவலில் க்ளோவாலும் போட்டாங்க. இப்போ சும்மா சுட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இவன் சும்மா எட்டி வதலை ஹெட் ஷாட் விழுந்துடும் அடிக்கிறதுனால. அவன் சும்மா சுட்டுட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. அவன் க்ளோவால் அடிக்கல கைஸ் சும்மா சுட்டுட்டே இருக்கான். இங்கே இருக்கும் ஹெட் ஷாட் வேறு லெவலில் 250 இங்கே இருக்க முடிஞ்சிட்டு அவ்வளோதான். அவங்க டீம்மேட் ஒருத்தனை முடிச்சிட்டாங்க. இவன் ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க. மொத்தம் மூணு பேர் அங்கே இருந்திருக்காங்க போல். இங்கே அதுக்குள்ள 10 கில்லு அடிச்சு விட்டான். இப்படி அடிக்கிறான் என்னன்னே தெரியலை. நல்லா வேறு லேக் பண்ணி இருந்திருக்காங்க கைஸ். இவனை கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சாங்க கைஸ். இவனை மாதிரி நமக்கு தொலைகள்லாம் வராமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க கைஸ். மறந்துடாதீங்க. இவனோட ஐடி டீடைல்ஸ் நான் கடைசியில் சொல்கிறேன் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது உங்கள் டீம் டீ எல்லாமே ஒரே கில்லில் இருந்தாங்க கைஸ் வந்திருக்காங்க. எல்லாம் பிளான் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஹீரோக்கு ஒரு ஸ்டாரில் இருக்காங்க கைஸ். ஒரு ஸ்டாரில் 4000 எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்காங்க கைஸ். சம்திங் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. கடைசியில் சொல்கிறாங்க அப்படி எவ்வளோ இருக்கான் அப்படின்னு கைஸ். இவங்க ரன்னிங்ல எல்லாமே வேற லெவல் ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்க வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். நீங்கள் தான் இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்காங்க கைஸ். எங்கே போயிட்டுருக்கான்? அடுத்து பீக்குக்கு போட்டாங்க கைஸ். பீக்குக்கு அடுத்து எங்கே போகிறான்? போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான். எங்கேயும் இனிமேல் காணும் போல் தேடிக்கிட்டே கிடக்குறான் பாட்டுக்கே. அப்படியே நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் அட்டாக்கிங் இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். இந்த இடத்துல பாருங்கள் வேறு லெவலில் அட்டாக் பண்ணுவான். கார்90 M14 அப்புறம் கிராஸ் போ யூஸ் பண்ணுறாங்க. மூணு தான் யூஸ் பண்ணுறான். வேறு யூஸ் பண்ணலாம். என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ
ஆல்ரெடி 10 கிலோ எடுத்துட்டாங்க. 10 பேர் நம்மளை மாதிரி இந்த அங்காரங்க நிழல பாருங்க. நிழல் அவனோட பேக் மட்டும் தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியலை. அவனு நல்லா காட்டி கொடுத்துட்டோம் நம்மளை ஹேக்கர் தான் அப்படின்றத. கணேஷ் அவனு நிழல பாருங்க, ஒன்றுமே தெரியலை. ஒரு நல்ல வெறும் பேக் மட்டும் தான் சுற்றிட்டே இருக்குது, அவனோட இது எதுவுமே தெரியல. கணேஷ் மற்ற எல்லாமே மரத்தோட நிழல் எல்லாமே தெரியுது, அது மட்டும் தான் தெரியலை. இப்போ எப்படி இவ்வளோ தூரம் ஹேக் பண்ணி வந்தான்றது தெரியல கைஸ். யாருமே ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியல கைஸ். ஏன்னா இப்படி ஹெட்ஷாட் ஹேக் எல்லா ஹேக்கும் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஆனால் எப்படி எல்லோரும் இது பண்ணுறாங்க தெரியல. ஏன்னா அதுக்குள்ளே இனிமேல் பார்த்துட்டா என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். இங்கே லைட்டாக தலை காட்டுறான், ஹெட்ஷாட்டு முடிச்சு விட்றான். ஒரே எடுத்தாங்க அவன் ஹெட்ஷாட், இந்த இது வந்து கொஞ்சம் ஓவராலாக வச்சான் ஹெட்ஷாட்டு. ஆனால் மற்றபடி நிறைய ஹெட்ஷாட் அவன் சும்மா எடுத்தாங்க, தானே ஹெட்ஷாட் போய் விழுந்துருது. நைட்டு சீக்கிரம் பேன் பண்ண நல்லது கைஸ். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், நிறைய பேர் ரேங்க் ஐயா கொள்ளை அடிச்சிட்ருக்கான். இவன் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும். இவன் கார் ஓட்டலை அப்படின்னா கார் ஓட்டினா இவனுக்கு வேறு ஏதோ சம்திங் ஏற இருக்குது கேஷ், அதனால இவன் கார் ஓட்ட மாட்டான். இல்லைனா ஹேக் பண்ணாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கேஷ். நம்ம ஐடி இவன் ஐடி சீக்கிரமாக பேன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னா பண்ணால் நல்லது. இது உங்களுக்கு டீம்மேட் எல்லாம் நார்மலாக விளாட்றாங்க. மற்றபடி எதோ ஒன்ட்டி ஏதோ ஏன் மற்றலாம் நினைக்கிறேன். இனிமேல் பார்த்துட்டாங்க கேஸ், அடுத்து எப்படி அடிக்க போனான்றதை பார்த்துருவோம். வந்துட்டான் கேஸ், எங்கே இருக்கான்னு தெரில. சும்மா அடித்தா தான் எவ்வளோ நேரம் சாப்பிடல போல. சரி, எவனும் இவனும் பாம்பு கண்ணை போட்டு நாக் அவுட் பண்ணிட்டான். வேற லெவல் கேஸ், எவனும் மொத்தம் நாக் அவுட் அடித்தான். ஆனால் இப்படி அவன் செத்துருவான் அப்படின்னு நினச்சா டீம்மேட் அவங்களே அடிச்சு போட்டு காப்பாற்றுறாங்க. அவங்க டீம்மேட் வர விளாட்றாங்க போல, இல்லை அவங்களே ஹேக் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்றது தெரியல. நாங்கள் பார்த்த வரைக்கும் எதுவுமே தெரியலை கைஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாகவே சப்போர்ட் கைஸ் இவனுக்கு ரிப்போர்ட் அடிச்சிருங்க, அப்போ நமக்கு எந்த இதுவும் பிரச்சனையும் வராது. இங்கே வரங்க சார், ரன்னிங்லேயே மெடிக்கிட்டு போட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே வரங்க ரன்னிங்ல மெடிக்கிட்டு போட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு எல்லா வேலையும் மொத்தம் வாங்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அவனை கொண்டுட்டாங்க. நமக்கு ஃபோன் சார்ஜ் இல்லாதனால வீடியோ தானே கட் ஆகிட்டு பாதி கட் ஆகிட்டு வீடியோ. ஸோ திருப்பி மிச்சம் மீதி வந்திருக்கு. இதுலேயும் நம்ம சார்ஜ் இல்லாதனால ஃபோன் சீக்கிரமே ஆஃப் ஆகிட்டு சிங்கர் கேஸ் ரன்னிங்லேயே மெடிக்கிட்டு போட்டு அட்டாக் பண்ணிட்டுருக்கான். வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் இப்படியே விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது கேஸ், வேறு லெவலில் அட்டாக் பண்ணிட்டுருக்கான். நம்ம ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சு போனதுனால ஆஃப் ஆகிட்டு இப்போ ஒன்று டீட்டெயிலை பார்த்துலாம் கேஸ். என்னோடய ஐடியா நான் பார்த்துட்டேன், ஐடியா பார்த்துட்டு வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க ஹீரோ ஸ்டார் ஒன்னில் இருக்காங்க. ஸ்டார் ஒன்று 43 ரேங்க் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. எப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஹேக் பண்ணி அப்படின்றது தெரியல. இப்போ பாருங்க, நூப்புக்கு ஐடியா ஓப்பன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு எலிட் பாஸ் மட்டும்தான் போட்டிருக்கான். இங்கே பாருங்க, அவனோட சோலோ மேட்ச்சில் 5 மேட்சுக்கு 4 வின் அடிச்சிருக்கான். அதில் 96 கில்லு, இதில் கிளாசிக் மேட்ச் எல்லாமே சேர்ந்து கலந்துருக்காச்சு. இதில் பாருங்கள், 40 மேட்ச்சுக்கு ஒரு 400 கில்ட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்சுக்கு 10 கில்ட்டு அடிச்சிருக்கான் எப்படின்னே தெரியல. அவனோட ஹெட்ஷாட் ரேட்டாக பாருங்கள், 89 வச்சுருக்கான். எப்படி இந்த அளவில் யார் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் இருந்தாலும் வைக்கவே முடியாது கேஸ். இவன் ஹேக் பண்ணி தான் வச்சேன், எல்லா மேட்சுமே விளையாண்டுருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு கேஸ். இதில் இப்போ இதுக்குன்னு தனியாக ஐடி ஓப்பன் பண்ணி தனியாக ஃபோனை வாங்கி பண்ணியிருப்பா போலாம் கேஸ். இதுக்காக ஹீரோய்க்கு வந்திருக்கான் போல. அப்புறம் நம்ம ரேங்க் மேட்சில் எவ்வளோ அடிச்சு வச்சுருக்கான் அப்படின்றத பார்த்தலாம். எல்லாமே 80க்கு மேலே தான் இருக்குது. இப்போ ரேங்க் மேட்ச் பார்த்தலாம். ரேங்க் மேட்ச்சில் இங்கே பாருங்கள், சோழ மேட்ச்சில் ஒரே மேட்ச் தான் போட்டிருக்கோம், அதுலேயும் வின்னு 12 கிலோ எடுத்துருக்காங்க. எப்படின்னு தெரியல வேலை அடிச்சிருக்கான். இதே பாருங்கள், இங்கே அதே மேட்ச்சில் 40 மேட்ச்சு 22 விக்ட்ரி, பாதிக்கு பாதி போய் அடிச்சிருக்காங்க. அது 379 கில்லு எப்படி அடித்தானே தெரியல. அடிச்சிருக்கான், நல்லா ஹேக் பண்ணி வேறு அளவு அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க 12 கில்லு. ஸோ ஸ்குவாட் மேட்சில் பாருங்கள், 260க்கு 2312 கில்லு காய்ஸ். இதெல்லாம் நம்பவே முடியாது, எவனாக இருந்தாலும் நம்பவே மாட்டான். ஸ்டார்டிங்லேயே ஹேக் பண்ணிடுறாங்க சொல்லான்றாங்க. இவனை ஏன் இன்னும் பேன் பண்ணலை அப்படின்றது எனக்கும் இன்னும் தெரியல. நீ கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முடிவு வரும். ஏதாச்சும் பண்ணுங்க காய்ஸ், அதெல்லாம் சொல்லிட்டாங்க காய்ஸ். இவனோட ஐடி கண்டிப்பாக ரிப்போர்ட் அடிச்சிருங்க. நம்ம சொல்ல வந்தாலும் சொல்லியாச்சு, இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஓகே காய்ஸ், பாய் பாய், சி யூ சூன் சி லேட்டர் காய்ஸ். நான் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் ரிப்போர்ட் அடிச்சிருக்கேன்.